நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 67 4வது வில்லனா நடிக்க இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அதாவது தளபதி 67 மொத்தம் 6 வில்லன்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ ஹிந்தியிலேருந்து சஞ்சய் தத் அவர்களும் அண்டு மலையாளம்லேருந்து பிருத்விராஜ் அவர்களும் தென் தமிழ்லேருந்து அர்ஜுன் அவர்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா பார்த்தோம். அண்டு ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் கன்னடம் அண்டு தெலுங்குலையும் ஃபேமஸு. ஸோ அதனால் அவரை ஒன் ஆஃப் த வில்லனாக காஸ்ட் பண்ணுறது ஒரு பேன் இந்தியன் அப்பீலை இன்னும் கொடுக்கும். ஸோ இவங்க மூணு பேரை தொடர்ந்து இப்போ 4வது ஆளாக கௌதம் மேனன் அவர்களோட நேம் அடிபடுது. அண்டு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஹிட்டுக்கு அப்புறம் அவரும் நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. அதுல மோஸ்ட் ஆஃப் த படங்கள்ல வில்லனா தான் பண்றாரு. சோ அதனால தளபதி 67 அவர் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் தளபதி கூட நடிக்கும் போது அவர் கூட இன்னும் பழகிற வாய்ப்பு கிடைக்கும். சோ அவரு ரொம்ப நாளா தளபதி கூட படம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு சான்ஸ் அதுக்கும் கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் நினைப்பாரு. அண்ட் இந்த மாதிரி தளபதி 67 பத்தி வர்ற ஒவ்வொரு அப்டேட்டுமே பயங்கர எக்ஸைட்டடா தான் இருக்கு. இது வரைக்கும் வந்த 4 வில்லன் அப்டேட்டுமே சூப்பரான அப்டேட் தான். பட் இதுல யாரெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு தெரியல. பட் ஒன்னு கூட சுமாரான அப்டேட் இல்ல. பிருத்விராஜ், அர்ஜுன், கௌதம் மேனன் அண்ட் சஞ்சய் தத்னி எல்லாமே பயங்கர எக்ஸைட்டடா தான் இருக்கு. தென் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு வில்லன் அப்டேட்டுக்கு யார் நேம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் மிஷ்கின் அவர்களோட நேம் வந்தா நல்லா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தளபதி 67 பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.